வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி ரூட்டர் ஆப்பில் மணி ஏர்ன் பண்ண முடியும்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ரூட்டரோட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் நடுவில் கிளிக் பண்ணால் வரும், கீழே வந்து 5 ஆப்ஷன் இருக்கும். செகண்ட் ஒன் கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு இது யாரெல்லாம் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறாங்களோ அவங்களோட வீடியோ போய் நீங்கள் பார்க்க முடியும். தேர்ட் ஒன் வந்துட்டு நோட்டிஃபிகேஷன், லாஸ்ட் ஒன் வந்துட்டு அப்டேட்லாம் பார்க்கலாம் ஆனால் நோட்டிஃபிகேஷனில். அண்ட் லாஸ்ட் ஒன் வந்து ப்ரொஃபைல், உங்களோட ப்ரொஃபைலில் வந்துட்டு இது யூடியூப் அண்ட் டிஸ்கார்ட் எல்லாம் லிங்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னா, ஜானட்டனை ஃபாலோ பண்ணுறேன் ரூட்டரில். அண்ட் நான் வந்துட்டு நிறைய வீடியோ அண்ட் ரீல்ஸ் எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள் எப்படி காயின் வந்து ஏர்ன் பண்ணணும்னு நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் வந்து டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது வந்து ஏர்ன்டில் வந்து நிற்கும். நான் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேனோ அது ஸ்பெண்ட் லிஸ்ட்டில் வந்து நிற்கும். ஆப் டவுன்லோட் பண்ணி எவ்வளோ காயின் ஏர்ன் பண்ணியிருக்கேனோ அது வந்து ஆஃபர் வின்னிங்ஸில் இருக்கும். இப்போ ஏர்ன் மோரை வந்து கிளிக் பண்ணால் இந்த பேஜ் லோட் ஆகும். இந்த பேஜில் கீழே பாருங்கள், 5 மினிட்ஸ் வந்து வீடியோ பார்க்கணும், 25 மினிட்ஸ், 60 மினிட்ஸ், இதெல்லாம் மொபைல் டேட்டா இருக்கிறவங்க பண்ண முடியாது. எனக்கிட்ட வைஃபை இருக்கிறனால வந்துட்டு நான் ஈஸியாக இந்த வீடியோ பார்த்துட்டு மணி இது காயின் வந்து ஏர்ன் பண்ணுறேன். நீங்கள் வந்து காயின் இருந்தானா லைவ் ஸ்ட்ரீம் பண்ணணுமா அப்படி கேட்டால், இல்லை ஃப்ரீயாக கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம், காயின் இல்லாமல் கூட லைவ் ஸ்ட்ரீம் பண்ணலாம். பட் காயினை வந்து கலெக்ட் பண்ணி வச்சா உங்களோட ரீச் வந்து இன்னும் வந்து அதிகமாக இருக்கும். அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட் ஆஃப் ஆல், காயினை வச்சு என்னெல்லாம் வாங்கலாம்னு பாருங்கள். ஃப்ரீ ஃபயரோட டைமண்ட் வாங்கலாம். நெக்ஸ்ட் வந்து நிறைய, இங்கே பாருங்கள், நிறைய டிஸ்கவுண்ட்லாம் இருக்குது. லாஸ்ட்டில் வந்து அப்பாக்ஸ் லெஜெண்டோட வந்துட்டு இது 90 கோல்டு வாங்கலாம். அப்பாக்ஸ் லெஜெண்ட் கேமோட 90 கோல்டு. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பேடிஎம்மில் 10 ரூபீஸ் வந்து ரெடீம் பண்ணலாம். அதோடய காயின் வந்து நீங்கள் எவ்வளோ கொடுக்கணுன்னா 2500 அந்த மாதிரியெல்லாம் இருக்குது. கிஃப்ட் கார்டு வாங்கலாம் ப்ளே ஸ்டோரில். ஆஸ் வெல் அஸ் நீங்கள் என்ன ரெடீம் பண்ணால் ரெடீம் லிஸ்ட்டில் நிற்கும். நான் ஒன்றுமே ரெடீம் பண்ணல. இப்போ லைவ் ஸ்ட்ரீம் எப்படி பண்ணலாம், வீடியோ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும், ரீல்ஸ் ப்ரெஸ் பண்ணால் ஒரு ரீல் அப்லோட் பண்ண முடியும், ஃபோட்டோ ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஒரு பிக் வந்து அப்லோட் பண்ண முடியும். நான் லைவ் ஸ்ட்ரீம் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ வந்து நான் வீடியோ ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். வீடியோ ப்ரெஸ் பண்ணால் வந்துட்டு உங்களோட வீடியோ வந்து எங்கே எந்த ஃபைலில் இருக்கோ அது கிளிக் பண்ணால் அந்த வீடியோ வந்துட்டு அப்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். இப்போ வந்து லைவ் ஸ்ட்ரீம் வந்து ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு, லைவ் ஸ்ட்ரீம் டாப்பில் ப்ளஸ் ஐக்கான் இருக்குது, ஆனால் ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணால் லைவ் ஸ்ட்ரீம் வந்துட்டு கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணால் இந்த பேஜ் லோட் ஆகும். நீங்கள் வந்து கேமை செலக்ட் பண்ணணும். நிறைய கேம் இருக்குது இங்கே. ரொம்ப முக்கியமாக என்னன்னு தெரியுமா, இது வந்து கேமை தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லை வந்து அமேசான் எல்லாமே காமிக்கும். நீங்கள் வந்து அமேசான்லாம் கிளிக் பண்ணக்கூடாது, கேமை செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து இப்போதைக்கு பப்ஜியை செலக்ட் பண்ணுறேன். பப்ஜி வந்து இந்தியாவில் பேன் ஆன ஆப் ஆனாலும் இல்லை வந்து பப்ஜின்னு காமிக்குது. ஏன்னா நிறைய லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறவங்க வந்து பப்ஜியை யூஸ் பண்ணுறாங்க. டேகை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள், டைட்டில் கொடுங்க உங்கள் லைவ் ஸ்ட்ரீமுக்கு, அப்புறம் வந்து டேக் செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்துட்டு 720p, உங்கள் நெட் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் 720p போடுங்க, ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தால் 1080p போடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து தம்ப்நெயில் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணலாம். உங்கள் மொபைலில் இருக்க தம்ப்நெயில் கூட அப்லோட் பண்ணலாம் நீங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேன் ரேங்க். ஃபேன் ரேங்க் என்னென்னா வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து சும்மா யாரும் பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு இன்னும் பெனிஃபிட் தேவையில்ல. நீங்கள் வந்து காயின் வந்து மினிமம் 500 வந்து வச்சுக்கணும். மினிமம் 500, அது கீழே வந்துட்டு வைக்க முடியாது. மினிமம் 500 வச்சானா உங்கள் வீடியோ வந்து பார்ப்பாங்க. இப்படி நான் உங்களுக்கு டெமோ காட்டுறதுனால இது ஆஃப் பண்ணுறேன் ஃபேன் ரேங்க். நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் பண்ண மட்டும் ஃபேன் ரேங்க் ஆன் பண்ணால் உங்களுக்கு பெனிஃபிட், உங்களுக்கு நிறைய ஃபாலோவர்ஸ் வர வாய்ப்பு இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நான் கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும், ஓவர்லே செலக்ட் பண்ணலாம். ஓவர்லே வந்து உங்கள் மொபைலில் ஓவர்லே வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், ரூட்டர் கொடுக்குற ஓவர்லே மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். உங்கள் மொபைல்லேருந்து அப்லோடெல்லாம் பண்ண முடியாது ஓவர்லே. இங்கே பாருங்கள், நிறைய ஓவர்லே ரூட்டரே கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள், சோசியல் மீடியா எல்லாமே நிறைய இருக்குது, பேசிக் யூபிஐ ப்ரொமோஷன் நிறைய இருக்குது. ஓவர்லே வந்து செலக்ட் பண்ணக்கப்புறம் பூஸ்டர் ஸ்ட்ரீம் இது வந்து செலக்ட் பண்ணால் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து நிறைய பேருக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக போகும். இந்த மாதிரி வந்து MK04 கேமர் ஒயிட்டி வந்து இப்போ லைவ் ஸ்ட்ரீமில் லைவில் இருக்கார், நீங்கள் அவரோட வீடியோ பாருங்கன்னா நோட்டிஃபிகேஷன் அவங்களுக்கு போகும். அது வந்து நீங்கள் வந்து பூஸ்ட் ஸ்ட்ரீம் வந்துட்டு எனேபிள் பண்ணணும், காயின் வந்து கொடுக்கணும். ஆனால் காயின் எப்படி கலெக்ட் பண்ணணுமோ வீடியோ பார்ட்டானா கலெக்டாக பண்ண முடியும் உங்களால்.
இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தா ஃபீல்டு மோடு. ஃபீல்டு மோடு வந்துட்டு நீங்கள் ஒரு டேப்லேருந்து இன்னொரு டேபில் வந்து சுவிட்ச் பண்ண மட்டும் உங்கள் பர்சனல் டேட்டா வந்துட்டு எக்ஸ்போஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃபீல்டு மோடு யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீம் டிலே எடுக்குன்னா உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும். 120 seconds செலக்ட் பண்ணால் உங்கள் வீடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப இம்ப்ரூவாக இருக்கும். பார்க்குறவங்களுக்கு வீடியோ வந்து ஸ்டாப் எல்லாம் ஆகாது. அது வந்துட்டு உங்கள் வீடியோ வந்து ரொம்ப கிளாரிட்டியாக இருக்கும். 120 seconds செலக்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சாட் மாடரேட்டர். சாட் மாடரேட்டர் என்னென்னா உங்கள் ஒரு ப்ரொஃபைல் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து தேவையில்லாமல் யாரோ கமெண்ட் பண்ணால் அது வந்துட்டு பிளாக் பண்ணுற அளவுக்கு நீங்கள் பர்மிஷன் அவங்களுக்கு கொடுக்கலாம். ஒரு அக்கௌண்ட்டுக்கு உங்கள் ஃப்ரெண்டுக்கு கொடுக்கலாம். அந்த மாதிரி அவங்களோட ப்ரொஃபைல் நீங்கள் வந்து நீங்கள் இங்கே வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து ஃபாலோவர் அண்ட் சேட். ஃபாலோவர் அண்ட் சேட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் சேட் பண்ண முடியும். உங்கள் ப்ரொஃபைல் யாரெல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் சேட் பண்ண முடியும். அப்புறம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு யூடியூப் அண்ட் ஃபேஸ்புக் எல்லாம் லிங்க் பண்ணலாம். அது உங்களுக்கே தெரியும். ஆர்டிஎம்பி யூஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு இங்கே பாருங்கள் ஏர்ன் மணி கிளிக் பண்ணால் உங்களுக்கு வந்து காயின் ஏர்ன் பண்ணிட்டு எப்படின்னா வீடியோ இன்ன பேஜ் லோட் ஆகும். ரிவார்ட்ஸில் போனால் என்னெல்லாம் பேடிஎம் கேஷ் எப்படியெல்லாம் வாங்கலாம் அந்த பேஜ் லோட் ஆகும். மானிட்டைசேஷன் ஜேர்னியை கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும். இதில் வந்து ரீல்ஸாக பாருங்கள். ரீல்ஸ் வந்துட்டு சத்தியமாக உங்களுக்கு வந்துட்டு ரீல்ஸில் ஏர்ன் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள் அவங்க கேட்குறது 30K வியூ வேணுமா, உங்களுக்கு 30K வியூஸ் வேணும் லாஸ்ட் 28 days. அது வந்து லிட்ரலி இம்பாசிபிள். நீங்கள் வந்து ஸ்ட்ரீமில் ஏர்ன் பண்ண முடியும். இப்போ பாருங்கள் கம்ப்ளீட் லிஸ்னிங் ஆர்ஸ். கம்ப்ளீட் லிஸ்னிங் ஆர்ஸ் நீங்கள் என்னென்னு கேட்பீங்க. இங்கே பாருங்கள் வியூ டீட்டெயில்ஸ் டீட்டெயில்ஸ் ஸ்டேட்ஸை வந்து கிளிக் பண்ணுங்கள். அங்கே வந்து இருக்கு பாருங்கள் 121 hours லிஸ்னிங் ஆர். 50 listening இருந்தாலே போதும். 50 hours லிஸ்னிங் இருந்தாலே உங்களுக்கு வந்துட்டு அது டிக் மார்க் வந்துடும். நெக்ஸ்ட் வந்து ப்ரொஃபைல் நாட் அப்ரூவ்ட். இது வந்துட்டு ஏன் வரும்னா இதுக்கு இதனால தான் வீடியோ போடுறேன் எனக்கு இந்த மாதிரி வந்துச்சு. இது ஏன் வரும்னா நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணுற வீடியோ வந்துட்டு ஆடியோ எரர், ஆடியோ கேட்காம இருக்குது, ஓவர்லே யூஸ் பண்ணாமல் இருக்குது, அந்த மாதிரியெல்லாம் இந்த தம்ப்நெயில் யூஸ் பண்ணாமல் இருக்குது. இந்த மாதிரி வந்து ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் ஸ்ட்ரீம் பண்ணணும். இந்த மாதிரி ஆடியோலாம் கேட்காம இருந்தால் வியூவர்ஸ் வந்து பார்க்க மாட்டாங்க. உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு இம்ப்ரூவ் ஆவார். உங்கள் அக்கௌண்ட் வந்துட்டு ஃபாலோவர்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆவார். அதனால தான் இந்த மாதிரி வந்துட்டு ரூட்டர் வந்து செக் பண்ண மாட்டோம். வந்துட்டு உங்களோட ப்ரொஃபைல் வந்து அப்ரூவ் பண்ண மாட்டாங்க. ப்ரொஃபைல் எப்படி அப்ரூவ் பண்ணணும்னா நான் சொன்ன மாதிரி ஓவர்லே வைக்கணும், தம்ப்நெயில் வைக்கணும், அதுக்கப்புறம் ஆடியோ வந்து கிளியராக இருக்கணும். இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் பார்த்தோன்னா வந்துட்டு உங்கள் ப்ரொஃபைல் வந்து அப்ரூவ் ஆகும். ஒரு ஒன்ஸ் உங்கள் ப்ரொஃபைல் வந்து ரிஜெக்ட் ஆனால் 21 days அப்புறம் தான் திரும்ப வந்து உங்கள் ப்ரொஃபைல் வந்துட்டு செக் பண்ணுவாங்க. அப்ரூவ் பண்ண மாட்டாங்க, செக் பண்ணிவிட்டு திரும்ப அப்ரூவ் பண்ணுவாங்க. நீங்கள் வந்துட்டு அந்த கைட்லைன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்ஃபர்மேட்டிவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். முக்கியமாக அதை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஆலில் போடுங்கள். பை கைஸ்.